மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று கதைக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இன்று நம்மளுடைய மா மன்னர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் ராசராச சோழன் அவர்களுடைய 1036வது சதய விழா. இந்த நாளை வந்து நம்மளுடைய தமிழ் உறவுகள் தஞ்சாவூரில் மிகவும் சீரும் சிறப்பான முறையில் அனுசரித்து கொண்டாடி வராங்க. ஒருபுறம் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் ராஜராஜ சோழனுடைய சதய விழாவை கொண்டாடி வருகின்ற இந்த வேளையில், ராஜராஜ சோழனின் மீது அவரின் புகழ் மீது பொச்சிருப்பு பொல்லாப்பு பொறித்திருக்கின்ற திராவிட திருவாளர்கள் வடுக வந்தேறி கூட்டம், அவருடைய கூட்டணி தோழமை சுட்டுகின்ற உறவுகள் எல்லாருமே ராஜராஜ சோழனுடைய புகழும் பெருமையும் வந்து தூற்றுகின்ற விதமாக அவர்களுடைய திராவிட அரிப்பை சுரிந்து கொள்வதற்காக, அவன் இதை பண்ணான் இதை பண்ணான் பார்ப்பன அடிமையாக இருந்தான் அதை அடிமையாக இருந்தான் அப்படின்னு இஷ்டத்துக்குன்னு வாய்க்கு வந்த கதை எல்லாத்தையும் விட்டு திரித்து கொண்டு இருக்கின்ற இந்த சமயத்தில் இந்த காணொலியை நான் போடுவதற்கு காரணம் என்னென்னா, ஒருபுறம் நம்ம வந்து சதய விழாவை வந்து சிறப்பாக நம்மளுடைய தமிழ் உறவுகள் கொண்டாடி வராங்க. இந்த திராவிடத்துடைய கொத்தொடிமைகள் வந்து ராஜராஜ சோழனை பற்றி தூட்டு வருகிறாங்க. நம்மளை அதனால் ஒன்றும் வீழ்ந்து போகின்ற ஆளாக நம்பாள் இல்லைங்களா. ராஜராஜ சோழனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் ராஜராஜ சோழனை பற்றி தமிழ் மன்னர்களிலே இன்றும் பெருமளவில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு அரசன், தமிழ் அரசன், பேரரசன் அப்படின்னா அது ராஜராஜ சோழன் தான். அந்த வகையில் அவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏன், எதற்காக இத்தனை தமிழ் அரசர்கள் இருக்கும்போது, இத்தனை பேரரசர்கள் தமிழ் ஆண்ட போதும், ராஜராஜ சோழனை மட்டும் ஏன் வந்து இந்த திராவிட திருவாளர்கள் கூட்டம் வடுக வந்தேரி கூட்டம் எதற்கு அவரை வந்து தாக்கி வராங்க, எதற்கு அவரை சீண்டி வராங்க, எதற்கு அவர் புகழையும் பேரையும் கொச்சப்படுத்தி வருகிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை நான் இந்த காணொலி மூலமாக சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், தமிழ் தெரியும், நான் ஒரு பெயர் சொன்னால் அந்த பெயருடைய பொருள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. இப்போ எதற்காக இந்த திராவிட கூட்டம் வந்து கதறிக்கிட்டு வருது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ராஜராஜ சோழனுக்கு இருந்த ஒரு பட்டப்பெயர், ஒரு புனைப்பெயர் ஒன்று இருந்தது. அந்த புனைப்பெயரை நான் சொன்னாலே எதற்காக இந்த திராவிட திருவாளர்கள் கூட்டம், திருட்டு கூட்டம், அயோக்கிய கூட்டம் எதுக்கு கத்திக்கிட்டு வருதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி என்ன பெயர் அப்படின்னா, நம்ம ராஜராஜ சோழனோட உண்மையான பெயர் வந்து அருண்மொழிவர்மன் சரிங்களா. ராஜராஜ சோழன் அப்படின்பது அரசர்களெல்லாம் அரசர், பேரரசர் அப்படின்றத அந்த அர்த்தத்தின் பேரில் தான் ராஜராஜ சோழன் அப்படின்ற பெயர் வந்தது. உண்மையான பெயர் வந்து அருண்மொழிவர்மன் இல்லைங்களா. இப்போ அவருக்கு இந்த ராஜராஜ சோழன்ற மாதிரியே இன்னொரு பட்ட பெயர் இருந்தது, என்னன்னா தெலுங்கு குல காலன். காலன் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், யமன் இல்லைங்களா. தெலுங்கு குல காலன் அப்படின்னா தெலுங்கு குலத்திற்கு யமனாக இருந்தவன் அப்படின்றதுனால தான். அதனால தான் இத்தனை தமிழ் பேரரசர்கள் இருக்கும்போது ராஜராஜ சோழனை மட்டும் இந்த தெலுங்கு குலம் சீண்டி கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தெலுங்கு குலத்திற்கு நம்மளுடைய பேரரசன் யமனாக இருந்திருக்கின்றான் என்பதுதான் வரலாறு ரீதியான உண்மை. அதனால் நமக்கு தான் நம்மளுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியல, ஆனால் அந்த திராவிடர்களுக்கும் இந்த பார்ப்பனியத்திற்கும் நம்மளுடைய தமிழின் வரலாறு அத்தனையும் தெரியும். அதனால்தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிவதற்கு முன்பாகவே நம்மளுக்கெல்லாம் தெரிந்துடக்கூடாது என்பதற்காகவே கல்வியின் மூலமாகவோ வரலாறு ரீதியாகவோ புராணத்தின் மூலமாகவோ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வரலாறே நம்மளுக்கு கடத்தாமல் திரித்து வேறு மாதிரியான கதைகளெல்லாம் நம்மளுக்கு பரப்பி வந்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இந்த திராவிட வடுக வந்தேறி கூட்டங்கள்லாம் எதற்கு கதறுகிறது என்றால், நம்ம அந்த திராவிட கூட்டத்திற்கு யமனாக நம்மளுடைய பேரரசன் இருந்தான் அப்படின்ற ஒரே காரணம் தான். இவங்க சொல்கிறாங்க அவர் குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் பார்ப்பனி அடிமையாக இருந்தார். அந்த அடிமை ஏ பார்ப்பனி அடிமைன்னா என்னடா, எந்த காலத்தில் பார்ப்பனி அடிமையாக இருந்தான். அங்கே ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது குடமுழுக்கு பண்ணும்போது பார்ப்பனியர்களை வைத்து குடமுழுக்கு பண்ணானா? எங்கேயாவது கல்வெட்டு ரீதியாகவோ எங்கேயோ வரலாறு ரீதியாகவோ ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? கிடையாது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்து அவரை போட்ட அந்த ஆட்சி அந்த விதையின் காரணமாக 200 ஆண்டுகளாக சோழருடைய ஆட்சி காலம் தான் இருந்தது. அது வரைக்கும் அங்கே சமஸ்கிருதம் உள்ளே போகலை. அதன் பிறகு வந்த உங்களுடைய தெலுங்கர் படையெடுப்பு, கிருஷ்ணதேவரையருடைய விஜயநகர வாரிசு படையெடுப்பு, இதன் பிறகுதான் அங்கே வந்து சமஸ்கிருதம் போணுச்சு. அங்கே பார்ப்பனித்து உள்ளே கொண்டு வந்த பக்கிகளே நீங்கள் தான். எங்கள் ராஜராஜ சோழனை போய் பார்ப்பனை அடிமைன்னு என்னடாடே, என்ன பார்ப்பனை அடிமைன்னா நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து நான் தெளிவாக கேட்குறேன், ராகுல் காந்தி யார்? பார்ப்பனியர் ஒரு பாப்பா தானே. அவரே சொல்கிறார், ஒரு பிராமின்னு பூணூல் எடுத்து காட்டினாரா இல்லையா? பூணூல் எடுத்து காட்டின ராகுல் காந்தி ஒரு பார்ப்பனர் தானே. அந்த பார்ப்பனர் தான் இந்தியாவோட பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு வந்து கூட்டணி வைத்து அவர்களோட பேரம் பேசி அவர்களுக்கு உழைத்தது யார்? தன்னுடைய கட்சி தொண்டர்களை உழைக்க சொன்னது யார்? பார்ப்பனனுக்கு அடிமையாக இருந்து ஸ்டாலின் தானே.
அந்த ஸ்டாலினோட கூட்டணி வச்சு அதே ராகுல் காந்திக்கு ஆதரவு தந்த கூட்டணி கட்சி தோழர்கள் தானே. இப்போ நீங்களாம் பார்ப்பன அடிமை கிடையாதாப்பா, நீங்கள் எங்களுடைய பேரரசனை பார்ப்பன அடிமைன்னு சொல்கிறீங்க, வாடம் வேண்டைங்களா? அதனால் அன்பான சொந்தங்கள், இவர்கள் சொல்லி வருகின்ற இந்த புருடாக்களை நம்பாமல் உண்மை வரலாற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். இவர்கள் எதற்காக வந்து ராஜராஜ சோழன் பற்றி வந்து அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னா, இவர்கள் இவர்களுடைய அரசர்களான காட்டுபொம்மன், அப்புறம் ராஜா தேசிங்க ராஜா, அப்புறம் வந்து மராட்டிய மன்னர் ஒரு பேர் என்ன சிவாஜி, சத்ரபதி சிவாஜி, இவர்கள் தான் சிறந்த பேரரசர்கள் அப்படின்னு வரலாறு ரீதியான கதைகளை கட்டி வந்தார்கள். அதெல்லாம் தொடைத்து அப்படியே தூசு மாதிரி அதை பறக்க விட்டு இன்று ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன், கரிகால சோழன் அப்படின்னு நம்மளுடைய வரலாறை வந்து நம்ம தூக்கி பிடிக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களுக்கெல்லாம் பொறுக்க முடியல. இந்த 50 காலமாக இந்த திராவிட வைத்திருந்த கட்டமைப்பை நம்ம வந்து சுக்குநூறாக உடைச்சிட்டு வரோம் இல்லைங்களா, அதனால் பொறுக்க முடியாமலும் அந்த அரிப்பெடுத்த இந்த திராவிடர்கள் நம்மை சொரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நாம் நம்மளுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நம்மளுடைய பேரரசனுடைய சதய விழாவை நாம் அனைவரும் சிறப்பாக நம்மளால் போய் தஞ்சாவூரில் போய் கொண்டாட முடியலனாலும் அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் விதமாக நாமும் அதை கொண்டாடணும். அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய வரலாற்றை நாம் கடத்தணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருமொழி கரிகாலன். நன்றி.